19 கிலோமீட்டர் தூரத்தை கடலில் நீச்சலடித்து 8 வயது சிறுமி உலக சாதனை புரிந்துள்ளார். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை காரப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் அரவிந்த் தருண் ஸ்ரீ தம்பதி. இவர்களது 2 வகுப்பு படிக்கும் 8 வயது மகள் தாரகி ஆராதனா. கடலில் பிளாஸ்டிக் கழிவுகளால் பல்வேறு உயிரினங்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் கோவளம் கறிக்காட்டு குப்பன் முதல் நீலாங்கரை வரை 19 கிலோமீட்டர் தூரம் வரை சிறுமி தாரகி ஆராதனா 6 மணி நேரம் 14 நிமிடங்களில் கடந்து சாதனை புரிந்துள்ளார். எதுக்காக இந்த சாதனையை பண்ணனும், சாதனையும் கூட அப்புறமா கடலுக்காகவும் தான் பண்ணேன். கடல்ல இப்போ நிறைய பிளாஸ்டிக் வந்துருச்சு. இப்போ அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய உயிரினங்கள் இறந்து போகுது. இனிமேல் நம்ம பிளாஸ்டிக் போடவும் கூடாது, மீன்களும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணேன். இந்த சாதனை ஆசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியுள்ளது. சான்றிதழை விஜிபி குழுமத்தின் தலைவர் வி ஜி சந்தோஷம் வழங்கினார். ஸ்விம் ஃபார் தி ஓஷன் அதான் டாபிக். ஏன்னா கடல் வந்து ரொம்ப அதிகமா மாசுபட்டு வருது. ஏன்னா கடல் வந்து ஒரு உயிரினம் இல்ல, ஏகப்பட்ட நிறைய உயிரினங்கள் இருக்கு. நம்ம போடுற ஒரு சில தவறுகள்னால நிறைய பிளாஸ்டிக்கா சேர்ந்து போய் அதை சாப்பிட்டு நிறைய உயிரினங்கள் வந்து இறந்துட்டு வருது. அதை போக்கஸ் பண்ணி அதுக்காக இந்த ஸ்விம் பண்ணது, ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணதான் இந்த சாதனை முயற்சி. அதுவும் இல்லாம இந்த அவேர்னஸ் ஸ்விம்மிங். சிறுவயது முதலே கடலில் செல்லும் போதும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதும் பிளாஸ்டிக் கழிவுகள் இருப்பதை கண்ட தாக்கத்தினால் இந்த சாதனையை நிகழ்த்தி உள்ளதாக அந்த சிறுமி கூறுகிறார்.